இன்றைய புனிதர் முரானா நகர் புனித டேனியல் புனித டேனியல் நாட்டில் பிறந்தார் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக வியாபாரம் செய்து வந்தார் நேர்மையான முறையில் போட்டு பிறரை ஏமாற்றாமல் நியாயமான வகையில் வியாபாரம் செய்தார் தன்னுடைய வியாபாரத்தில் இருந்து கிடைத்த கொஞ்ச லாபத்தையும் கூட அவர் ஏழை எளியவருக்கு கொடுத்து உதவி வந்தார் வியாபார நிமித்தமாக புனித டேனியல் அடிக்கடி இத்தாலியில் உள்ள வெனிஸ் நகருக்கு செல்வது உண்டு அப்படி செல்லும் போது அவர் கமல்தனிஸ் துறவிகளுடைய வாழ்க்கை முறையை பார்த்தார் அவர்கள் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு இறைவன் ஒருவரை மட்டுமே பற்றிக்கொண்டு வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் எல்லாரிடத்திலும் அன்போடும் பாசத்தோடும் பழகி வந்தார்கள் இதனால் அவர்கள் எல்லாருடைய நன் மதிப்பையும் பெற்றார்கள் இவற்றையெல்லாம் பார்த்த புனித டேனியலுக்கு தானும் அந்த துறவிகளைப் போன்று ஆக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டார் ஏற்கனவே தான் சம்பாதித்ததையெல்லாம் ஏழை எளியவருக்கு கொடுத்து உதவிய புனித டேனியலுக்கு துறவியாக வேண்டும் என்ற ஆசை வளர்ந்து வந்தது தன்னுடைய உடைமைகள் அனைத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு துறவரம் பூண்டார் துறவரம் புகுந்த பிறகு மற்ற எல்லா துறவிகளுக்கும் மிகவும் எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் குறிப்பாக துறவர மடத்தில் யாருமே செய்ய முன்வராத வேலைகளையும் கூட செய்ய முன்வந்தார் அவர் எல்லாரோடும் அன்போடும் பாசத்தோடும் இருந்தார் அதனால் அவரை எல்லாருக்கும் பிடித்து போனது புனித டேனியல் ஆயிரத்தி நானூற்றி பதினொன்றாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் நாள் இரவில் பாதையோரமாய் சென்று கொண்டிருக்கும்போது அடையாளம் தெரியாத சில கொள்ளையர்கள் அவரிடம் ஏராளமாக இருக்கும் என்று எண்ணி அவரை கழுத்தை நெரித்தது கத்தியால் குத்திக் கொலை செய்துவிட்டனர்